சுவிசேஷம் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக அந்த செயல்முறை என்பதை ஒன்றொன்றாக விளக்கி இது மூன்றாவதாக எடுக்கப்படுகிறது. இப்பொழுது நான் சொல்வது, அந்த மனதை அந்த ஹிப்னாட்டிசம் பண்ணுபவர் எந்த அளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணி மன ஒருமைப்பாட்டோடு அந்த தியான நிலை என்று சொல்வதற்கும் மன ஒருமைப்பாட்டு நிலைக்கும் எப்படி செல்லுகிறார், அவர் செல்வதை வைத்து அவர் உடல் இயக்கம் மன இயக்கம் எப்படி மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இப்படி செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இப்படி பார்க்கும்போது நமக்கு இது வந்து ஏற்கனவே சொல்ல கிறிஸ்டல் டவுசிங் என்று சொல்லப்பட்ட ஒரு கிறிஸ்டலை கையில் வைத்து, அந்த கிறிஸ்டல் என்பதும் சக்தி ஊட்டப்பட்ட கிறிஸ்டல், பூஜை அறையிலே ஒரு மண்டலம் வைத்து உரு ஏற்றப்பட்ட அந்த கிறிஸ்டலாக இருப்பதால் அந்த கிறிஸ்டலை அவர்கள் கையில் பிடிக்கும் போதே அது செயல்படும் தன்மை எப்படி வேலை பார்க்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த கிறிஸ்டலின் தன்மை நன்றாக இருந்தாலும் அதை பிடித்து கொண்டு செயல்புரியவுடைய மனநிலை எப்படி ஒருமைப்பாட்டு சக்தி பெற்று அதன் மூலமாக செயலாக்கம் செய்யப்படுகிறது என்பதை நாம் செய்வதற்கு இன்றைக்கு நாம் நேரடியாக செய்வதற்காக ஏற்கனவே செய்த நண்பர் வந்திருக்கிறார்களுக்கு அவர்களை அமர்த்தி அவர்களுக்கு இந்த ஒரு என்ன என்று சொல்லிவிடுகிற முதலாவதாக நீங்கள் ஒரு நல்ல காகிதத்தில் இது போல நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏவி என்ற கோடு இருக்கிறது, அதற்கு செங்குத்தாக சிடி என்ற கோடு இருக்கிறது, நடு இரண்டும் வெட்டும் இடத்திலே ஓ என்று எழுத்து பதிக்கப்பட்டுள்ளது, ஆக சுற்றி ஒரு வட்டம் போட்டிருக்கிறோம். இதுதான் அந்த டேபிளில் வைக்கப்பட்டு செயலாக்கம் செய்வதற்காக உள்ள அந்த வரைபடம் என்று சொல்வது. அதற்கு அடுத்தபடியாக இந்த கிறிஸ்டல் நீங்கள் முக்கியமாக வைத்திருப்பது, இந்த கிறிஸ்டல் நாங்கள் சொல்லுவோம், இந்த கிறிஸ்டல் கீழே இது வந்து நாங்கள் பூஜையில் இருந்து நாங்கள் ஒருவரை மயக்கலைக்கு கொண்டு செல்வதற்காக உபயோகப்படுத்தும் கிறிஸ்டல் என்பதால் சக்தி வாய்ந்ததாக உரு ஏற்றப்பட்ட கிறிஸ்டலாக இருக்கிறது. இதை காந்த சக்தி கொண்ட மாலையிலே தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாலை காந்த சக்தி கொண்ட பேரன்ஸ் என்று சொல்லப்பட்ட படிப்படியாக உள்ள காந்த சக்தி உள்ளதில் தொங்குகிறது என்றாலே நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இதை அவர்கள் கையில் பிடித்து மனதை ஒருநிலைப்படுத்தும் போது அது எப்படி செயல்படுகிறது என்பதை வைத்து பார்க்கும்போது அந்த அமர்ந்திருக்கவருடைய மனம் எப்படி ஒருநிலைப்படுத்துவதற்கு தகுதி உள்ளதாக இருக்கிறதா, அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக இந்த ஒரு பரிசோதனை செய்கிறோம். இது ரேக்கி மற்றவர்கள் சொல்லும் கிறிஸ்டல் டவுசிங் என்பதற்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் செயல் சம்பந்தம் இருந்தாலும் அந்த அடையப்படும் எதை அடைத்து எதை மாற்றி நம் மனதிலே பதிய வைக்கிறோம் என்பதில் வேறுபாடு இருப்பதால் இதை செய்ய இருப்பவர்களுக்கு அவளை வருக என்று வரவேற்கிறேன். வாங்க வந்து வணக்கம். ஆக இப்பொழுது நீங்கள் வந்திருப்பதன் நோக்கம் நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் இப்படி மனதிலே ஒருமைப்பாட்டு தன்மையை பெற்று இந்த தெய்வ சக்தி கொண்ட கிறிஸ்டலை காந்த மாலை என்று தொங்க விடப்பட்டிருந்ததை உங்கள் கையில் நான் தருகிறேன். அதை நீங்கள் முதலாவதாக இறைவனை வணங்கி பெற்றுக் கொள்கிறீர்கள். இப்ப இந்த பேப்பர்ல எழுதிருக்கிறது நல்லா தெரியுதுமா உங்களுக்கு? நல்லா வாய்ப்பு சொல்லுங்க. தெரிகிறது, ஏபி என்ற கோடு, சிடி என்ற கோடு, ஓ என்ற புள்ளி எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. கைகளில் கிறிஸ்டலை பிடித்து ஆக இப்ப நீங்க நான் சொல்றபடி உங்க முதல்ல என்ன செய்றீங்க, அந்த கிறிஸ்டல் அந்த ஓ என்ற புள்ளியின் மீது அந்த கிறிஸ்டல் இருப்பது போல நிறுத்தி மேல மேல தொடக்கூடாது, ரொம்ப மேல தூக்க வேண்டாம். அந்த இப்ப இந்த ஓ என்ற புள்ளியின் மேலாக அந்த கிறிஸ்டல் இருக்கிறது, அது அதற்கு ஓ என்ற புள்ளியில் தொடவில்லை, அதே சமயத்தில் உரசாமல் இருக்கிறது, மேலாகவும் ரொம்பவும் தூக்காம சிறிது இடைவெளி விட்டு இருக்கிறது. நீங்கள் அதை நன்றாக கூர்ந்து கவனிக்கிறீர்கள், க்ளோஸ்லி வாட்ச். அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது அந்த பாயிண்ட் ஓ என்ற புள்ளியின் மீது அந்த கிறிஸ்டல் நின்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கும் போது மெதுவாக உங்கள் கண்களை மூடுகிறீர்கள். கண்கள் மூடப்பட்டவுடனே காதுகள் கூர்மையடைந்து நான் சொல்வதை இன்னும் அற்புதமாக கேட்கிறீர்கள். ஆக கடைசியாக நீங்கள் பார்த்த காட்சி அந்த ஓ என்ற புள்ளியின் மீது கிறிஸ்டல் நின்றதை பார்த்து கொண்டே கண்களை மூடினீர்கள். இப்பொழுது மன கண்ணினால்
விசுவலைசேஷன் என்று சொல்லப்பட்டதன் மூலமாக கடைசியாக இந்த பார்த்த காட்சியை உங்கள் மனதிலே அதை கொண்டு வருவீர்கள். கடைசியாக என்ன பார்த்தீர்கள்? அந்த ஓய் என்ற புள்ளியின் மீது அந்த கிறிஸ்தல் நின்று கொண்டதை பார்த்தீர்கள் பார்த்தீர்கள். இப்பொழுது அதை நீங்களே மனதிலே நினைத்து பார்க்கிறீர்கள். மெதுவாக உங்கள் கண்களை திறக்கிறீர்கள். கண்களை திறந்த உடனே அந்த பழைய காட்சியை பார்த்த உடனே மனதிலே ஒரு உற்சாகம் தன்மை வருகிறது. இப்பொழுது நீங்கள் மனதிலே இந்த கிறிஸ்தல் ஏபி என்ற கோட்டிலே ஆட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஏபி என்ற கோட்டிலே அது ஆட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கையை ஆட்டக்கூடாதுமா? நல்லா பார்த்துக்கோங்க. கையை ஆட்டாம அதே நிலையில் இருக்கும்போது அந்த கிறிஸ்தல் மட்டும் ஆடணும். குட், என்னன்னு பாருங்க. நல்லா வேகமா இருக்கு பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஆக ஓ என்ற புள்ளியில் வந்து நிற்கட்டும். இப்பொழுது சிடியில் ஆட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். சிடி என்பதில் ஆட வேண்டும். கையாட்டக்கூடாது. ஓகே, திருப்பி ஓ என்ற புள்ளியில் வந்து நிற்கட்டும். ஓகே, ஓ என்ற புள்ளி. இப்பொழுது இந்த கிறிஸ்டல் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், கடிகாரம் முன்போல இப்படி சுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ரொட்டேஷன், சுற்று சுற்றுகிறது. கையாட்டாது, ரொம்ப ஆட்டது. ஓகே, அடுத்தபடியாக ஓ என்ற புள்ளியில் வந்து நிற்கட்டும். ஓ என்ற புள்ளியிலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுற்றின் வேகம் குறைந்து ஓ என்ற புள்ளியில் வந்து நிற்கிறது. ஓகே, இப்போது கடைசியாக இந்தே அந்த கிறிஸ்தல் இப்பொழுது ஆன்டி கிளாக் வைஸ், இப்படி எதிர்மறையாக சுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஓகே, திருப்பி ஓ என்ற புள்ளி, ஓ என்ற புள்ளியில வைத்து நினைத்தது போல் ஆடியதற்கு நன்றி என்று சொல்லி அந்த கிறிஸ்தலர் ரெண்டு கையிலையும் பிடிச்சி வணங்கிட்டு அதை வச்சிருங்க. கிறிஸ்தலர் ரெண்டு கைட்டி பிடிக்கிறீங்க, ஒரு வணக்கம் போட்டு அதை வச்சிருக்கேன். இப்ப அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இப்பொழுது அவர்கள் மனதில் நினைத்ததை வைத்து அவர்கள் பதிவினை பெற்றார்கள் என்றால் இதுதான் மைண்ட் கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லப்பட்டது. அமர்ந்திருப்பவருக்கு மனதை உருளப்படுத்தும் தன்மை அற்புதமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளப்படும். இது ஒரு டெஸ்டாக செய்வோம். இதே டெஸ்டை வைத்து நாங்கள் சில நேரங்களில் ஒரு இந்த ஜோசி சொல்ற மாதிரி கூட யூஸ் பண்ணுவோம். இதை இப்படி ஏபியில் ஆடினா வேண்டும் என்று சொல்லுகிறது, சிடியில் ஆடினா எஸ் என்பதும், ஏபியில் ஆடினால் நோ என்று சொல்வது போன்ற ஒரு பதிலை கேள்வி கேட்டு பதிலை பெறுவதற்கு உபயோகப்படுத்தி சிலருக்கு சொல்லலாம். ஆக நாம் இன்றைக்கு அதை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய போவதில்லை. இப்பொழுது நமக்கு மனதிலே கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லப்பட்டதை செய்ய முடிகிறதா என்பதை பார்த்தோம். அற்புதமாக செயல்படுகிறது என்றால் இது அடுத்த இந்த பரீட்சையிலிருந்து அடுத்த பரீட்சைக்கு இப்போ பாஸ் ஆகுது. இந்த பரீட்சை பாஸ் ஆகிட்டாங்க, அடுத்தது நம்ம போகிறோம். ஆக அதை செய்வதற்கு தயார் நிலையில் இருங்கள். நன்றி, இதை செய்து கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம்.